கிருஷ்ணகிரியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 10,000-க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 10,000-க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, கே பி அன்பழகன், தம்பிதுரை, கே சி வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஸ்பெயின் செல்லவில்லை என்றும், கடந்த 2.5 ஆண்டுகளாக சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்யவே ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றதாக பொதுமக்கள் விமர்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர் முதலாளிகளை அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு செல்ல வைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மறைமுகமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக ஒரு கதையை கட்டி வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்கப் போகவில்லை. அவர் 2.5 ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சியிலே சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கு போயிருக்கா என்று மக்கள் எண்ணுகிறார்கள். மேலும் வாக்களித்த மக்களுக்காக விடியா திமுக அரசு என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, குடும்பத்தை சார்ந்த திட்டங்களையே விடியா திமுக அரசு கொண்டு வருவதாக கடுமையாக சாடினார். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாகுது. 3 ஆண்டு காலத்தில் அண்ணா திமுக பற்றி குறை சொல்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை. இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச, உங்களை ஆட்சியில் அமர்த்த மக்களுக்கு என்ன செஞ்ச, நாங்கள் இவ்வளோ திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம், ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில் இந்த மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா, சிந்திச்சு பாருங்க. எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க, அதுதானே வருமானம் கிடைக்கும். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவிற்கு சென்று அமைச்சரானவர் தற்போது சிறையில் உள்ளார் என்றும், அதிமுகவை யார் அழைக்க நினைத்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதற்கு இதுவே உதாரணம் எனவும் தெரிவித்தார். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன, எத்தனை பேர் தப்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார். இப்பொழுது எங்கே இருக்கிறார், எங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறார். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும், சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பேசிய அவர், பாஜக கூட்டணிகள் அதிமுக இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையிலேயும் ஊடகத்திலேயும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கின்றோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை, இல்லை, இல்லை. தமிழகத்தை தலைக்குனிய வைத்த ஆண்டிமுத்து ராசா நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கப் போவதாகவும், ஆண்டிமுத்து ராசா திருந்த வேண்டும், இல்லை என்றால் அதிமுக தொண்டர்களால் திருத்தப்படுவார் எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தார். ஆண்டிமுத்து ராஜா அரசியல் அனாதியாக போறார். ஆண்டிமுத்து ராஜா
அரசியல் அனாதியாக போறார். அனைத்திந்திய அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசிய திரு ராஜா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீ டெபாசிட் இழக்குவது உறுதி. 2G ஸ்பெக்டர் ஊழல், எனக்கு முன்னால் அண்ணன் தம்பித்துறையில் பேசியது போல இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனிய வைத்தது திரு ராசா. பேர் பாருங்க ராசா, பொருத்தமில்லாத பேரை வச்சுட்டாங்க. மத்தியில் அமைச்சராக இருக்கும்போது 1,76,000 கோடி ஊழல் செய்த பெருமைக்குரிய ராஜா அண்ணா திமுக தலைவர் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார், அவதூறாக பேசியிருக்கிறார். கண்டிக்கத்தக்கது, திருந்த வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் அவரை திருத்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நாவடக்கம் தேவை. முன்னதாக தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள கெரக்கோட அள்ளியில் மாவட்ட கழகம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே பி அன்பழகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பாப்பிரெட்டிப்பட்டி எம்எல்ஏ கோவிந்தசாமி, அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.